பன்னிரெண்டாவது பாடத்தில் புள்ளியியல் என்றால் என்ன, புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற சொல் எங்கிருந்து தோன்றியது, புள்ளியியலின் தந்தை யார், புள்ளியியலின் தந்தை வந்து ரொனால்டு ஃபிஷர், அப்புறம் இந்தியாவில் புள்ளியியலின் வளர்ச்சி, இந்தியாவில் புள்ளியியல் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது, இந்தியாவில் புள்ளியியலின் தந்தை யார், பிசி மகளன் மோம்பிஸ், அப்புறம் புள்ளியியலுக்குரிய இலக்கணத்தை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது புள்ளி விவரங்கள். புள்ளி விவரங்கள், அப்போ புள்ளி விவரங்கள்னா என்ன, புள்ளி விவரங்கள் என்பது உண்மைகளை பற்றிய விவரம் அல்லது எண்கள் ஆகும். ரொம்ப சிம்பிள், புள்ளி விவரம்னா இங்கிலீஷில் டேட்டான்னு சொல்லுவோம். அப்போ இந்த புள்ளி விவரங்கள் தான் புள்ளியியலுக்கு அடிப்படை அல்லது புள்ளியியலுக்கு ஆதாரமாக இருப்பதே புள்ளி விவரங்கள் தான். புள்ளி விவரங்கள் தான் புள்ளியியலுக்கான மூலப்பொருளாகும். இந்த புள்ளி விவரங்கள் இல்லாமல் நம்ம புள்ளியியல் பாடத்தை நம்மளால் படிக்க முடியாது. ஏன், புள்ளி விவரங்கள்னா என்னது, இப்போ ஒரு கிளாஸ்ல எத்தனை மாணவிகள் இருக்கிறாங்க, 52 பேர் இருக்காங்க, 53 பேர் இருக்காங்க, அது ஒரு மாணவி பெற்ற மதிப்பெண் என்ன, சயின்ஸில் 90, மேத்ஸில் 80, இங்கிலீஷில் 48, தமிழில் 96, சோஷலில் 100, இதுதான் என்னது புள்ளி விவரம். இதை வைத்து கொண்டு தான் நம்ம என்ன பண்ணலாம், புள்ளியியலுடைய கருத்துக்களை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ புள்ளி விவரங்கள் என்பது உண்மைகளை பற்றிய விவரம் அல்லது எண்கள். ரொம்ப சிம்பிள், புள்ளி விவரங்கள்னா என்னது, உண்மைகளை பற்றிய விவரம். ஒருத்தி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, ஒரு மாணவி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, அது வந்து அவள் பெற்றுக்கொண்ட மதிப்பெண்கள், உண்மைகளை பற்றிய விவரம் அல்லது எண்களாகும். அவைகள் முடிவுகளை எடுப்பதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. இந்த புள்ளி விவரத்தை வைத்து கொண்டு தான் என்ன பண்ண முடியும், முடிவுகளை எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கொரோனா பீரியட்ல COVID-19 தொற்று எத்தனை பேருக்கு வந்திருக்கு, சென்னை மாவட்டத்தில் எத்தனை பேர், மகாராஷ்டிரில் எத்தனை, இந்தியாவில் எத்தனை, அமெரிக்காவில் எத்தனை, ஆஸ்திரேலியாவில் எத்தனை, அப்போ இந்தியாவில் வந்துட்டு சென்னையில் வந்து 2000 பேர் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணாங்க, என்ன முடிவு எடுத்தாங்க, லாக்டவுன் போடு, யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ஒருத்தர் பேசும்போது தானே அந்த தொற்று பரவுகிறது. அப்போ இந்த புள்ளி விவரங்கள் வந்து உண்மைகளை பற்றிய விவரம் அல்லது எண்கள். இந்த புள்ளி விவரங்களை வைத்து கொண்டு தான் நம்மளால முடிவுகளை எடுக்க முடிகிறது, ஒரு அரசாங்கத்துக்கு முடிவை எடுக்க முடிகிறது. சரியா, இப்போ மேட்டூர் அணையில எவ்வளோ நீர்மட்டம், சோழவரத்துல எவ்வளோ இருக்கு, பூண்டியில எவ்வளோ இருக்குது, மதுராந்தகத்துல எவ்வளோ இருக்குது, அப்போ இது அதனுடைய கொள்ளளவு 100 அடின்னு வச்சுக்கோங்க, 90 அடி வந்துடுச்சு, இதுதான் புள்ளி விவரம், ஒரு உண்மைகளை பற்றிய ஒரு விவரம். அப்போ இன்னும் இதுக்கு மேல போயிடுச்சுன்னா என்ன ஆகும், உடைச்சிட்டு தண்ணிலாம் வெளியில் வந்துடும், அப்போ கொஞ்சம் தண்ணியை என்ன பண்ண, திறந்து விடு. அப்போ புள்ளி விவரத்தை வைத்து கொண்டு தான் முடிவுகளை எடுக்க முடிகிறது. அப்போ புள்ளி விவரங்கள் புள்ளியியலுக்கான மூலப்பொருளாகும். அப்போ புள்ளியியலுக்கான மூலப்பொருளே இதுதான், புள்ளி விவரம் தான். புள்ளியியலுக்கான மூலப்பொருளே இது, புள்ளி விவரங்கள். அப்போ இந்த புள்ளி விவரங்கள் இரண்டு வகைப்படும், புள்ளி விவரங்கள் இரண்டு வகைப்படும், இயல்பின் அடிப்படையில், இன்னொன்று ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம். புள்ளி விவரங்களை இயல்பின் அடிப்படையிலும் பிரிக்கலாம், ஆதாரத்தின் அடிப்படையிலும் பிரிக்கலாம். அப்போ உங்கள் புஸ்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புள்ளி விவரங்கள் இரு வகைப்படும், ஒன்று அளவு விவரங்கள், இன்னொன்று பண்பு விவரங்கள். ஒன்று அளவு, இங்கிலீஷில் குவான்டிடேட்டிவ் டேட்டா, அடுத்தது பண்பு விவரங்கள், குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அப்போ புள்ளி விவரங்கள் இரண்டு வகைப்படும், எத்தனை வகைப்படும், இரண்டு வகைப்படும், ஒன்று அளவு விவரங்கள், அடுத்தது பண்பு விவரங்கள். அதுதான் இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபட்ட கருத்தா இருக்கு. உங்க டெக்ஸ்ட் புக்ல ரெண்டுமே இருக்குது, புள்ளி விவரங்கள் இரண்டு வகைப்படும், ஆனா இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து இயல்பின் அடிப்படையில், இன்னொன்று ஆதாரத்தின் அடிப்படையில். இயல்பின் அடிப்படையில தான் அளவு விவரங்கள் தன்மை விவரங்கள்னு சொல்றாங்க. இயல்பின் அடிப்படையில் வகைப்பாடு எப்படி போகுது, அளவு விவரங்கள் தன்மை விவரங்கள். அப்போ அளவு விவரங்கள்னா என்ன, பேர்லேயே இருக்கு அளவு, உன்னுடைய வெயிட் எவ்வளவு, நான் 40 கிலோ, உன்னுடைய ஹைட் எவ்வளவு, நான் 5 அடி 1 அங்குலம், ஓகே,
உங்க வீட்டில் எத்தனை பேர்? 5 பேர். உங்க வீட்டினுடைய வருமானம் எவ்வளவு? 20,000 ரூபா. இப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா, இதுதான் எனது அளவு விவரங்கள். அளவு விவரங்கள் என்பது குறிப்பிட்ட அளவில் அளவிடப்பட்டு எண் வடிவில் கூறப்படுபவை ஆகும். அப்போ அளவு சொல்ல முடியும், உன்னுடைய வாட்டர் பாட்டில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும், 500 ml பிடிக்கும். ஓகே, இந்த பஸ்ல எத்தனை பேர் உட்கார முடியும், 57 பேர் உட்கார முடியும். ஆட்டோவில் எத்தனை பேர் உட்கார முடியும், 3 பேர் உட்கார முடியும். உங்க குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வருமானம் எவ்வளவு, உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, உன்னுடைய வயது என்ன, 16 வயது. இதுதான் எனது அளவு விவரங்கள். அப்போ அளவு விவரங்கள் என்பது குறிப்பிடப்பட்ட அளவில் அளவிடப்பட்டு எண் வடிவில் கூறப்படுபவை ஆகும். ஒரு எண் வடிவில் நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு வயது, வருமானம், அல்லது உங்க வீட்டு சந்தில் எத்தனை பேங்க் இருக்கு, உங்க வீட்டு சந்தில் எத்தனை நிறுவனங்கள் இருக்கு, உங்க நீங்க இருக்க வீட்டுக்குள்ள எத்தனை பேர் வசிக்கிறார்கள். இதெல்லாம் எனது அளவு விவரம். அடுத்தது பண்பு விவரங்கள். பண்பு விவரங்கள் அது தன்மை விவரங்கள்னு கூட சொல்லலாம். அப்ப பண்பு விவரங்கள்னு எடுத்துன்னா எது, சில பண்புகள் இருக்கின்றனவா அல்லது இல்லையா என்று மட்டுமே கூற முடியும். பண்பின் அடிப்படையில விவரங்களை கொடுத்தா அதுக்கு பேர் எனது பண்பு விவரங்கள். உதாரணம், உங்க வீட்டில் எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள். அப்போ இது வந்து ஒரு பண்பு, ஆணா பெண்ணா, இது ஒரு பண்பை பத்தி சொல்லுது இல்லையா. அப்புறம் வேற என்ன சொல்லலாம், உங்க வீட்டில் எத்தனை பேர் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் உங்க வீட்டில் வந்து டாக்டர்ஸா இருக்காங்க. பண்பை வைத்து சொல்லுது. எத்தனை பேர் உங்க வீட்டில் நேர்மையானவர்கள், கிளாஸ்ல எத்தனை மாணவிகள் நேர்மை உள்ளவர்கள். இதுதான் என்னது பண்புசார் விவரங்கள். பண்புசார் விவரங்கள், பண்புசார் விவரங்களும் சொல்லலாம், அது பண்பு விவரங்களும் சொல்லலாம், அல்லது தன்மை விவரங்களும் சொல்லலாம். சில பண்புகள் இருக்கின்றனவா அல்லது இல்லையா என்று மட்டுமே கூற முடியும். உதாரணம் வந்து ஜெண்டர், நம்மளுடைய பாலினம், அல்லது நம்மளுடைய இனம், என்ன கம்யூனிட்டியை நம்ம சேர்ந்தவர்கள், அல்லது உதாரணத்துக்கு நேர்மை உள்ளவர்களா, அன்புள்ளவர்களா. பண்பை பத்தி சொல்வதுதான் எனது பண்பு விவரங்கள் அல்லது தன்மை விவரங்கள். அப்போ புள்ளி விவரங்கள் எத்தனை வகைப்படும், அளவு விவரங்கள், பண்பு விவரங்கள். இந்த டேபிள்ல பார்க்கும்போது புள்ளி விவரங்கள் 2 வகைப்படும், இயல்பின் அடிப்படையில் வகைப்பாடு, ஆதாரத்தின் அடிப்படையில். இயல்பின் அடிப்படையில 2, அது பார்த்துட்டோம், அளவு விவரங்கள், தன்மை. ஆதாரத்தின் அடிப்படையில 2 பிடிக்கலாம். முதல் இது வந்து முதல் நிலை புள்ளி விவரம், 2 வந்து 2ம் நிலை புள்ளி விவரம். முதல் நிலை புள்ளி விவரம்னா என்னது, விவரங்களை குறிப்பிட்ட நோக்கத்துடனும் முதல் முறையாகவும் விவரம் சேகரிக்கப்பட்டால் அதுதான் முதல் நிலை விவரங்கள் எனப்படும். ஒரு ஒரு காரியத்துக்காக அல்லது ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விவரத்தை நம்ம சேகரித்தால் அதுக்கு பேர் தான் என்னது முதல் நிலை புள்ளி விவரம். விவரங்கள் குறிப்பிட்ட நோக்கத்துடனும் முதல் முறையாகவும் விவர சேகரிப்பாளரால் திரட்டப்பட்டு இருந்தால் அவைகள் முதல் நிலை விவரங்கள் எனப்படும். இது வந்து யார்கிட்ட இருந்து நம்ம வாங்குறது இல்லை. இப்போ வந்துட்டு இப்போ எனக்கு வந்து கிளாஸ்ல ஒரு பிள்ளையினுடைய மார்க் தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணல, நேரம் அவகிட்ட போய் உன்னுடைய மதிப்பெண் எவ்வளோம்மா, நீ 6 சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, அதை நான் திரட்டினா அதுக்கு பேர் தான் என்னது முதல் நிலை புள்ளி விவரங்கள். ஓகே, 2ம் நிலை புள்ளி விவரம்னா என்னது, பொது நோக்கத்தின் பொது நோக்கத்திற்காகவோ அல்லது குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவோ மற்றொருவர் ஏற்கனவே சேகரித்து வைத்திருக்கும் விவரங்களை நாம் அதை வைத்திருப்பவரிடமிருந்து சென்று சேகரித்தால் அவ்விவரங்களை 2ம் நிலை விவரங்கள் என்கிறோம். இது பொது நோக்கத்துக்காக இருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஏற்கனவே ஒருத்தர் வச்சிருக்காங்க ஒரு புள்ளி விவரத்தை சேகரித்து, அவங்க கிட்ட போய் நான் அதை பெற்றுக்கொண்டு நான் அதை பயன்படுத்தினால் அதுக்கு பேர் தான் என்னது 2ம் நிலை விவரங்கள். இப்போ வந்துட்டு முந்தி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர்ஸ்லாம் வச்சு ஒரு டெலிஃபோன் டைரக்டரின்னு ஒன்று இருக்கும், இப்போ கூட கடைகள்லாம் இருக்கும். ஓகே, அல்லது கவர்மெண்ட்லேருந்து டெலிஃபோன் வச்சிருக்க உங்கள் வீட்டில் அந்த டெலிஃபோன் டைரக்டரி இருக்கும். இப்போ எனக்கு யாராவது ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் வேணும்னா
அவங்க பேர் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அந்த பேரை வச்சு என்ன பண்ணலாம், அவங்களுடைய டெலிஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த டெலிஃபோன் டைரக்டரி யார் போட்டது? கவர்மெண்ட் செஞ்சு வச்சுருக்கு. அதுலேருந்து நான் ஒரு விவரத்தை சேகரிக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட நோக்கத்திற்காக. இதுக்கு பேர் தான் இரண்டாம் நிலை புள்ளி விவரம். பொது நோக்கத்திலோ அல்லது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மற்றொருவர் ஏற்கனவே சேகரித்து வைத்திருக்கும் விவரங்களை நாம் அதை வைத்திருப்பவரிடமிருந்து சென்று சேகரித்தால் அவ்விவரங்களை இரண்டாம் நிலை விவரங்கள் என்கிறோம். பொருளியல் ஆய்வுகளுக்காக எண்ணற்ற இரண்டாம் நிலை விவரங்கள் உள்ளன. ஸோ பொருளியல் நோக்கத்திற்காக என்ன பண்ணுறாங்களா, நிறைய முதல் நிலையை காட்டிலும் இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள் தான் அதிகம். சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்கறத நம்ம வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி என்ன சொல்லிக்கிறோம், இவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, இவ்வளோ பெண்கள் இருக்காங்க, இவ்வளோ கல்வி பெற்றவர்கள் இருக்காங்க. இதுதான் என்னது இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள். அப்போ நம்ம வந்து புள்ளி விவரங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அளவு விவரங்கள்னா என்னன்னு பார்த்தோம், தன்மை விவரங்கள் முதல் நிலை பார்த்தோம், அப்புறம் இரண்டாம் நிலை பார்த்தோம். அப்புறம் பெயர் அளவு விவரங்கள்னா என்னது? பெயர் அளவு விவரம் தன்மையை வந்து ரெண்டாக பிரிக்கலாம், பெயர் அளவு விவரங்கள், தர வரிசை விவரங்கள். பெயர் அளவுனா என்னது? பெயர் அளவு விவரங்கள் குறிப்பிட்ட பண்பினை இரண்டு மூன்றாக வகைப்படுத்துவது பெயர் அளவு விவரங்களாகும். இப்போ வந்துட்டு கல்வி கற்றோர் எப்படி கல்வி கற்றுக்காங்க, முறைசார் கல்வி கற்றோரோ அல்லது துவக்கப்பள்ளியில் பயின்றவர்களா அல்லது உயர்நிலை பயின்றவர்களா, ஏற்கனவே ஒரு பண்பை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் படித்தவர்கள். இந்த படித்தவர்களோட வந்து இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்துட்டு இன்னும் பல கூறுகளாக பார்க்குறோம். டென்த் ஸ்டாண்ட் வரைக்கும் படித்தவங்க எத்தனை பேர், டுவெல்த் ஸ்டாண்ட் வரைக்கும் படித்தவங்க எத்தனை பேர், காலேஜ் வரைக்கும் படித்தவங்க எவ்வளவு, பிஜி முடித்தவங்க எவ்வளவு, டாக்டரேட் முடித்தவங்க எவ்வளவு, இப்படி விவரங்களை சேகரித்தால் அதுக்கு பேர் பெயரளவு விவரங்கள். பெயரளவு விவரங்கள் குறிப்பிட்ட பண்பினை இரண்டு மூன்றாக வகைப்படுத்துவது பெயரளவு விவரங்கள் ஆகும். தரவரிசை விவரங்கள் அளவிடப்பட்ட விவரங்களை எண்களினால் கொடுக்கப்படாமல் தரவரிசையில் கொடுக்கப்பட்டிருந்தால் அவைகள் தரவரிசை விவரங்கள் எனப்படும். அதாவது எண்களில் நம்பர்ஸை சொல்றதில்ல, ரேங்க்ல ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் என்னது, தரவரிசை விவரங்கள். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு பத்து பேர் ஓடுறாங்களா இருந்தால் என்ன சொல்லுவோம், ஏய் ஃபர்ஸ்ட் இவ வந்தா, இவ செகண்ட் ரன்னர் அப், இது வின்னர், இது ரன்னர், இது மூன்றாவது, இது நான்காவது, இப்படி நம்ம வந்து சொன்னால் அதுக்கு பேர் தான் என்னது, தரவரிசை விவரங்கள். அளவிடப்பட்ட விவரங்களை எண்களில் கொடுக்கப்படாமல் தரவரிசையில் கொடுக்கப்பட்டிருந்தால் அவைகள் தரவரிசை விவரங்கள் எனப்படும். உதாரணத்துக்கு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் தரவரிசையில் இவ ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் தேர்ட் என கொடுக்கப்பட்டிருந்தால் அவைகள் தரவரிசை விவரங்கள் எனப்படும். மேலும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் போட்டித் தேர்வில் பெற்ற இடங்கள் ஆகியன தரவரிசை விவரங்களுக்கான மற்ற உதாரணங்கள் ஆகும். அப்போ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், புள்ளி விவரங்கள் என்றால் என்ன, புள்ளி விவரங்கள் என்றால் என்ன, புள்ளி விவரங்கள் என்பது உண்மைகளை பற்றிய விவரம் அல்லது எண்கள் ஆகும். அவைகள் முடிவுகள் எடுப்பதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. புள்ளி விவரங்கள் புள்ளியலுக்கான மூலப்பொருளாகும். இதுதான் புள்ளி விவரங்கள். புள்ளி விவரங்கள் எத்தனை வகைப்படும், இரண்டு வகைப்படும். அளவு விவரங்கள் குவான்டிடேட்டிவ் டேட்டா, பண்பு விவரங்கள் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அப்புறம் புள்ளி விவர வகைப்பாடுகள். அப்போ புள்ளி விவரங்களை எப்படி பிரிக்கலாம், இயல்பின் அடிப்படையில் வகைப்பாடு, ஆதாரத்தின் அடிப்படையில் வகைப்பாடு, அளவு விவரங்கள், தன்மை விவரங்கள். அப்புறம் முதல் நிலை விவரங்கள் பிரிக்கலாம், இரண்டாம் நிலை, இயல்பின் அடிப்படையில் அளவு விவரங்கள், தன்மை விவரங்கள், ஆதாரத்தின் அடிப்படையில் முதல் நிலை விவரங்கள், இரண்டாம் நிலை விவரங்கள். அளவு விவரங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான விவரங்கள், தொடர்ச்சியற்ற விவரங்கள். இது உங்கள் புஸ்தகத்தை கொடுக்கப்படலை. ஓகே, தன்மையின் அடிப்படையில் பெயரளவு விவரங்கள், தரவரிசை விவரங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு பாடத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட்லேருந்து புள்ளியல் முறைகள் மற்றும் பொருளாதார அளவியல் ஒரு அறிமுகம் பார்த்தோம். புள்ளியல் என்ற வார்த்தை எங்கிருந்து தோன்றியது, புள்ளியலின் தந்தை யார், ரொனால்டு ஃபிஷர். இந்தியாவில் புள்ளியலினுடைய வளர்ச்சியை பற்றி பார்த்தோம். அப்புறம் இந்தியாவின் புள்ளியலின் தந்தை யார், பிசி மஹலனோபிஸ். இவர் பிறந்த தினமாகிய 29th June வந்து 2007 புள்ளியல் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவில். அடுத்தது புள்ளியலின் வகைகள் பார்த்தோம், புள்ளியலின் வகைகள் இரண்டாக பார்த்தோம், விவரி புள்ளியல், உயிர்த்துணர்வு புள்ளியல்.
அடுத்தது விவரி புள்ளியலுக்கும் உய்த்துணர்வு புள்ளியலுக்கும் உள்ள வேறுபாடுகள் பார்த்தோம். இப்போ கடைசியாக நம்ம பார்த்தது புள்ளி விவரங்களின் வகைகள். புள்ளி விவரங்கள் என்றால் என்ன பார்த்தோம், புள்ளி விவரங்களின் வகைப்பாடுகளை பார்த்தோம். இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க்ல என்னென்ன குவெஸ்டின்ஸ், 21 புள்ளியல் என்றால் என்ன, செகண்ட் ஒன், 22 புள்ளியலின் வகைகள் யாவை, 23rd கேள்வி உய்த்துணர்வு புள்ளியல் என்றால் என்ன, 24th question புள்ளி விவர வகைகள் யாவை, 21, 22, 23, 24. அடுத்தது இதுவெல்லாம் 2 marks questionsல நீங்கள் படிக்க வேண்டிய கேள்விகள். இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஹோம்ஒர்க்கை நான் உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கேர்ள்ஸ்.